ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஆம் யோ கேர்ள் டாக்கி. ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸான டாபிக்லாம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டு 2 to 3 weeks இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் மெயினாக ஓடிட்டுருக்க ரெண்டு விஷயம். ஒன்று ஆப்கானிஸ்தான் விஷயம், டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு சூப்பர் மாடலோட விஷயம், அது அன்னெசரி, அது நம்மளுக்கு தேவையே கிடையாது, பட் அதுவும் ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம சரி என்னடா இந்த உலகத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி, இந்த சிரிக்கிறது, ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மறந்துட்டே இருக்கும். இவ்வளோ நெகட்டிவ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் பேசினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பியாக வாழறதுக்கான ஒரு 5 tips தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். என்ன இந்த 5 tips ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஹாப்பியாக வாழ்ந்துடலாமா அப்படின்னு? இன்னொன்று, ஹாப்பினஸ் வித்தின் யோர் செல்ஃப். நான் இந்த 5 tips அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற விஷயங்களும் நான் சஜஷனாக கொடுக்குறேன். இவ்வளோ இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனா யூ கேன் டெஃபினெட்லி ஃபாலோ தட். ஸோ tip number 1, இது வந்து நீங்கள் லைஃப் லாங்காக மஸ்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம், தட் இஸ் இக்னோர் நெகட்டிவ் பீப்புள். ஏன் நெகட்டிவ் பீப்புள் இக்னோர் பண்ணோம் சொல்கிறேன். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, நம்ம வந்து கோல்டு ரிங் கையில் போடும்போது பக்கத்துலேயே வந்து சில்வர் ரிங் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் சொல்லுவாங்க, சில்வர் வந்து கோல்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஸோ இது எங்கள் அம்மா சொல்லும்போது ஆக்சுவலி நான் அதெல்லாம் ரொம்ப இது சயின்ஸ்பா இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. சொன்னாங்க, நான் பண்ணலை, ஓகே. பட் அதை லைஃபோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் சம்திங் சேம் தான். ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், நாம் கோல்டு, ஓகேவா? ஒரு நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் நம்மளை பண்ண விடாமல், உன்னால் இது முடியாது, செய்யாத, நீ இப்படி பண்ணினா உனக்கு கெட்ட பேர் வரும், நீ இதெல்லாம் ட்ரை பண்ணுறியே, நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் வேணும், இந்த மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவ் வைபு, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற பீப்புள் கூட இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் சில்வரை வச்சுக்கிற மாதிரி தான். லேட்டர் என்ன ஆகும், அந்த சில்வர் வந்து கோல்டை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும், ஓகேவா? நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பாசிட்டிவ் கூட நெகட்டிவாக மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பீப்புளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். அதில் அந்த 4 பேர்கிட்டேருந்து வர ரெஸ்பான்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் யார் நெகட்டிவாக பேசுகிறாங்க, யார் நம்மளை வந்து உண்மையாகவே நம்ம கூட நின்று நம்மளை புஷ் பண்ணுறாங்க, ஒரு குட் ரிசல்ட்டுக்காக நம்மளை புஷ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு குட் பீப்புள் யார், நெகட்டிவ் பீப்புள் யாருன்னு அதிலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ இது tip number 1. tip number 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹியூமனிட்டி சம்மந்தமான ஒரு விஷயம். ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், அதில் வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது, எனக்கு காம்படிட்டரோ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அந்த பர்சனை வந்து நீங்கள் கீழே தள்ளி விட்டுட்டு அந்த காம்படிஷனில் வின் பண்ண பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனை நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி விடுறீங்களோ கூடவே சேர்ந்து நீங்களும் வந்துட்டே இருப்பீங்க. அவங்களோட கேம் ஆடட்டும், இட்ஸ் அ லைஃப்பில், லைஃப்பில் அவங்களோட கேம் அவங்க ஆடட்டும், நீங்கள் உங்கள் கேம் ஆடுங்க, கம்பேர் பண்ணுங்கள், காம்படிஷன் இருக்கணும். அவங்கள விட நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். இன்னொரு பர்சனை தள்ளி விட்டு அந்த பொசிஷனுக்கு யாருமே இல்லாமல், எனக்கு காம்படிஷனே இல்லாமல் நான் டைரெக்டாக ஃபைனல் போய் லைஃப்பில் ஜெயிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் ஆளே இல்லாத இடத்துல எதுக்கு போட்டி போட்டி ஏன் இருக்கணும்? லைஃப்லாம் கொஞ்சம் போட்டியெலாம் இருக்கணும். அதை நம்மளோட காம்படிட்டரை என்கரேஜ் பண்ணி அவங்களையும் மேலே வர சொல்லி, நீ ஒருத்தரை கீழே தள்ளி விடுறியா பண்ணாத, அவங்கள கையை பிடிச்சி மேலே கொண்டு வா, முடியலையா ஓகே, அவங்கள அவங்கள வேலையை பண்ண விடுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள், இவ்வளோதானே சிம்பிள். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இன்னொருத்தனை மட்டம் தட்டுறதோ, கீழே தள்ளி விடுறதோ, அவனை வந்து ஒன்றுக்குமே உதவாதவன் சொல்லி ஒதுக்கி வைக்கிறதோ, இந்த ஐசோலேஷன் எதுவுமே பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லாவே வாழ்ந்தீங்கன்னா ஹாப்பியாகவே இருக்கலாம். எப்பவுமே யூ கேன் கீப் தட் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ், ஓகேவா? இந்த நான் சொல்கிறது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃபாலோ கூட பண்ண தேவையில்லை, நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும், ஹாப்பியாக இருந்துடலாம். ஸோ இதுதான் tip number 2. அண்ட் tip number 3 இஸ், இது ஆக்சுவலி நம்ம யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம், ஓகேவா? ஒரு 100 to 75 people அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. டூ வாட் யூ லைக், உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுன்னு சொல்கிறது வந்து உங்களோட உரிமை, உங்களோட ஆசை, அதை நீங்கள் தான் பண்ணணும். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம அதை விட்டுட்டோம்னா லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்மைல் அப்படிங்கிறது மனசார சிரிக்க மாட்டோம். எல்லோரும் சொல்லுவாங்களா, மனசார சிரித்தேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளால் சிரிக்க முடியாது. வி வில் ஃபேக் ஸ்மைல், லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த ஃபேக் ஸ்மைல் இருக்கும், பட் பை அந்த ஹார்ட்லேருந்து வர அந்த ஸ்மைல் இருக்காது. இருக்காத வேலை முக்கால்வாசி பேர் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த வேலை பண்ணிகிட்ருக்கும் போதே பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கும்ல, அதை விடாதீங்க, அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
மல்டி டாஸ்க் அப்படிங்கிறது இப்போ வர ஜென்ரேஷனில் மல்டி டாஸ்க் இருந்தால் கேபிளான ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும். சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் கிடச்சதும் பண்ணணும், பிடிச்சதும் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற மைண்டுக்கு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஒர்க் கிடச்சதா பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் நீங்கள் தான் ஒதுக்கணும். யாரும் இல்லை எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறலாம் சும்மா. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நம்ம தான் டைம் கண்டுபிடிச்சி நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணோம். இன்னொருத்தர் வந்து ஏ உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, நீ அதை போய் பண்ணுறியா, நான் உனக்கு டைம் தரேனே, யாரும் சொல்ல மாட்டாங்க. டைம் யாருக்காகவும் நிற்காது. நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். இன்னொருத்தவங்களோட கம்பல்ஷனால் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மாதிரி ரொம்பலாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்போ இருக்கிற இந்த வாழ்ந்துட்டுருக்க லைஃப்பில் பிடிச்சது பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கலாமே, சிம்பிளில். ஸோ இதுதான் டிப் நம்பர் 3, டூ வாட் யூ லைக். அண்ட் டிப் நம்பர் 4 இஸ், இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங், அது வந்து எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் தான், அன்பே சிவம். ஸோ எல்லாரையுமே லவ் பண்ணுங்கள், எல்லாருக்குமே லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே லவ் ஸ்ப்ரெட் பண்ணுறோம், அது எப்படி? ஒருத்தன் உனக்கு எளிமையாக இருக்கான், உனக்கு தப்பு பண்ணிகிட்டே இருக்கான், அவனை எப்படி நீ லவ் பண்ணணும்? ஏன்னா ஒருத்தங்க நம்மளுக்கு கெட்டது செஞ்சாலும் அந்த இடத்துல நான் திருப்பி ரியாக்ட் பண்ண மாட்டேன். அப்போ கேட்காதீங்க உடனே சூடு சொரணும் இல்லையான்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறது ஹியூமனோட ஒரு பேசிக் நேச்சரான ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கோபம் எல்லாருக்கும் வரும், கவலையெல்லாம் இருக்கும், அழுவோம். காதலன் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? ஸோ காதலன் மூவியில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம், சோகமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் ஒரு 5 மினிட் தள்ளி போடுங்க. தள்ளி போட்டதுக்கப்புறமா நம்ம அதில் ரியாக்ட் பண்ணலாம். எல்லாமே மனசுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. கோவம் வருதா, வெயிட் பண்ணுங்கள். அவங்க ஏன் அதை சொல்கிறாங்க அவங்களோட சைட்லேருந்து பாருங்கள். ஓகே இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, ஓகே ஃபைன். தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லைங்க நீங்கள் சொல்ல தப்புங்க, இது இந்த மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை விட்டுட்டு எரிஞ்சு விழுந்து இன்னொரு பர்சனை நம்ம திட்டி கோவப்பட்டு அப்படியே அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம அதுக்குக்கா அழுது, இதெல்லாம் ரொம்ப வேஸ்ட். ஸ்ப்ரெட் லவ். லவ் ஸ்ப்ரெட் பண்ண முடியலையா, உங்களுக்குள்ளேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படி அந்த ஆழ்ந்த அமைதியான நிலைக்கு போயிடுங்க. என்ன சொல்கிறது, அமைதி தான் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு சந்தோஷத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட். ஓகே, அமைதியாக இருங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க. எவனாவது எதாவது சொல்லிட்டு போகிறான், நல்லது சொல்கிறானா கேட்டுக்கோங்க நன்றிப்பா அப்படின்ட்டு. தப்பு சொல்கிறானா கேட்டுக்கோங்க. எவனாவது உங்களை குத்தம் சொல்கிறானா கேட்டுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் ஓகே இந்த மாதிரி தப்பு குத்தம் சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து நான் எப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வரலாம் அப்படின்னு யோசிங்க. அதை விட்டுட்டு அவள் எப்படி அந்த மாதிரி எனக்கு குத்தம் சொல்லலாம், அவன் உன்ன ஒழுங்கா அப்படின்லாம். சாந்தி சாந்தி, அமைதியாக இருக்கவும். வாழ்க்கையில் அமைதியாக இருந்தால் எல்லாம் நடக்கும். அதே அமைதியை வந்து லவ்வாக மாட்டினால் இன்னும் நல்லாயிருக்கும். லாக்டவுன் பேண்டமிக் டைம்லேயே நான் நிறைய பேர் பார்த்துருப்பேன், நம்ம அப்பா செம்ம பர்சன் இல்லை அப்படின்னு நினச்சவங்க இந்த பேண்டமிக் டைமில் இந்த 2 இயர்ஸில் நிறைய பேர் காலமானவங்க இருக்காங்க. ஸோ அதான் அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ரொம்ப புகழ்த்திட்டு அப்படின்னு இருக்கிறவங்களும் இல்லை, என்னடா இது அப்படின்னு பார்த்தவங்களும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கும்போது அன்போ கோபமோ பிடிச்சவங்கிட்ட கோவப்பட்டு அதான் கோவம் அன்பான வழியில் காட்டுங்களேன், லூஸ் மாதிரி பேசுனில்ல. பட் ஆமாம், கோவப்படும்போது கூட அதை கொஞ்சம் க்யூட்டாக அவங்கள ஹர்ட் பண்ணாத விதம் கொஞ்சம் காட்டுங்க. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாததுன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இட்ஸ் ட்ரூ. ஸோ லவ் எவ்ரி ஒன், கொஞ்சம் கம்மியாக ஹர்ட் பண்ண பாருங்கள், ஓகேவா? எல்லாருக்குமே லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதை தான் டிப் நம்பர் 4, லவ் எவ்ரி ஒன். த ஃபைனல் டிப் இஸ் லிவ் அண்ட் லெட் லிவ். ஆ அப்படின்னா என்ன? சிம்பிள், நம்ம தலை தளபதியெல்லாம் சொன்னதான், வாழு வாழ விடு. சிம்பிள், நம்ம ஒரு ஒரு சொசைட்டியில் இருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னா இன்னொருத்த அழிஞ்சு போகிறத பார்த்து சிரிக்காதீங்க. அவனுக்கு எதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைப்பா இந்த மாதிரின்னு சொல்லி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எதாவது சப்போர்ட்டிவாக இருங்க. அவனை இன்னும் மட்டம் தட்டி அவனை அந்த சொசைட்டியை விட்டே வெளியே துரத்தணும்னு நினைக்காதீங்க. ஸோ வாழுங்க, நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம். என்ன சொல்கிறது, இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாமே பண்ணலாம். ஏன்னா இது உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இன்னொரு பர்சனை ஹர்ட் பண்ணாத விதம் நீங்கள் என்ன பண்ணாலுமே ஓகே தான். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த 5th பாயிண்ட்டை வச்சு நான் ரொம்ப பெருசாலாம் எதுவும் சொல்கிறது கிடையாது. நம்ம ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு மனுஷனாக வாழுங்க. மனுஷனை இன்னொரு மனுஷன் ஹர்ட் பண்ணக்கூடாது. அது நம்ம நினைக்கணும், அது நம்ம இன்னொரு பர்சனையோ இன்னொரு லிவிங் திங்கையோ இல்லை நான் லிவிங் திங்கையோ வாட் எவர் இட் இஸ் நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம ஹர்ட் பண்ணவோ அதை கெடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு நினைப்புமே இல்லாமல் இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் டிப். ஸோ 5 டிப் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இதெல்லாம் என்ன ஃபாலோ பண்ண முடியுமா, இல்லை என்ன நம்மளே இந்த காலத்தில் இருப்போம் இப்படிலாம் இருக்க முடியுமா, எவ்வளோ அமைதியாக இருக்கிறது ஒருத்தங்கிட்ட அப்படி இப்படிலாம் உங்கள் மைண்டில் தோணும். பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் இந்த லைஃப்பில், என்ன சொல்கிறது, ஓடிட்டுருக்கோம், காலில் சக்கரம் கட்டின மாதிரி ஓடுறேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இப்போ இந்த பேண்டமிக் டைமில் இவ்வளோ இந்த 2 இயர்ஸில் நான் அதான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு வேலையே இல்லாமல் வெட்டியாக இருந்தோம் இவ்வளோ வருஷம், இப்போ திடீர்னு கொஞ்சம் லாக்டவுன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பித்தோன்னே எல்லோரும் அவங்கவுங்க வேலையை போகிறாங்க. ஏன்னா இந்த டைமில் தான் நம்மளால் ஓட முடியும், இந்த டைமில் எவன் என்ன என்ன சொன்னால் என்ன என்ன பண்ணால் என்ன, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போகணும், நம்மளுக்கு மட்டும் எல்லாம் கிடச்சா போதும், அந்த ஒரு மைண்ட்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி ஓடாமல் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. நம்மளுக்கு நம்ம தட்டில் மட்டும் சாப்பாடு இருந்தால் பார்த்தாது, மற்றவங்க தட்டிலையும் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக பேசுங்க, காமாக இருங்க. சிம்பிள், காமாக இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிறது லைஃப் லாங் நல்லா வரும். அவன் ரொம்ப அட்வைஸுங்கெலாம் சொல்லுவான், அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் நிறைய பேர் அட்வைஸ் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த அட்வைஸ் சொல்கிறேன், இதை கேளுங்க, உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாகணும்லாம் சொல்லுங்க. ஆக்சுவலி சொல்லணுன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது நாம் நினைக்கணும் ஹேராகும். இன்றைக்கி நைட்டை நான் மோட்டிவேஷன் சாங் பார்த்துட்டேன், அடுத்த நாள் காலையில் அதுக்காக நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன் முடியாது, 2 மணி நேரத்தில் டயர்டாயிடுவேன். அட போடாடே, என்னடா மோட்டிவேஷன் சாங் நேற்று போட்டீங்க, எவ்வளோ மோட்டிவேஷனாக இருந்தேன், இன்றைக்கி பாரு என்னால் முடியலன்ட்டு. ஏன்னா வெளியேருந்து வர்றது கிடையாது ஹாப்பினஸ், உள்ளேருந்து வர்றது தான் ஹாப்பினஸ். ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய அருமையான கருத்தை கூறிவிட்டு உங்களுக்கு இந்த 5 டிப்பையும் கொடுத்து விட்டு இந்த வீடியோ இப்போ எண்டாவது. ஓகேங்க, நீங்கள் இந்த வீடியோலாம் போட்டுட்டீங்க, இதை இந்த டாபிக் பற்றி பேசுங்களேன், இல்லை இந்த ஒரு டாபிக் பற்றி இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் கிடையாது, ஸோ அதை பற்றி நீங்கள் எதாவது சொல்லுங்களேன், இதை பற்றி நீங்கள் பேசினா கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், அதை மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். கமெண்ட்லலாம் எப்படிங்க பப்ளிக்காக 4 பேர் பார்ப்பாங்க, ரொம்ப ஷையாக இருக்குது அப்படிலாம் நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம், இன்ஸ்டாகிராமில் தான் நான் எப்பவுமே இருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அது எப்படி பண்ணுறது, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கும், ட்விட்டர் இருக்கும், 24/7 ஐ ஆம் அவைலபிள் ஆன் போத். ஸோ நீங்கள் எதில் வேணால் என்கிட்ட சேட் பண்ணி நீங்கள் பேசலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இப்போ முடியுது, இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் கேர்ள் டாக்கி, அண்ட் பிஃபோர் சேயிங் பை பாய், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க, பண்ணதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கோன் இருக்கும்ல அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்ல, ஸோ அதுக்காக தான் பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், சீ யூ, பை பை.